இணைப்பு பாட பயிற்சி பாடம் சமூக அறிவியல் வகுப்பு எட்டு நாள் ஒன்று மற்றும் இரண்டு பக்கம் எண் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு வரை வணக்கம் மாணவ செல்வங்களே கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பாட வேலையில் பள்ளிக்கு போகாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாடக்கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தயாரித்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க எல்லாருமே இந்த புத்தகத்தை உங்கள் கையில் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வச்சிருக்கீங்களா சரி இன்றைய பாட வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பயிற்சி கட்டகத்தில் சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய நாள் ஒன்று மற்றும் நாள் இரண்டுக்கான பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ முதல் பாடமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்ற பாடத்தை நமக்கு பயிற்சியாக கொடுத்துருக்காங்க இப்போ பயிற்சிக்குள்ளே நம்ம போகலாமா மாணவர்களே இந்த பாட வேலையை ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க பாரதியாரோட செந்தமிழ்நாடு என்னும் பாடல் கேட்டிருக்கீங்களா அந்த தான் இந்த பாட்டு வந்து நம்ம இன்னைக்கு பாட போறோம் பாட்டு பாடலாமா சரி இந்த இணைப்பு பாட பயிற்சி கட்டகத்துல பக்க எண் நாற்பத்தி ஒன்னு நீங்க எடுத்துக்கங்க நம்ம இந்த பயிற்சிக்குள்ள இப்போ போகலாம் சரி இந்த பாட வேளைய ஒரு பாடல் மூலமாக உங்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பாட்டு பாடலாமா நீங்க பாரதியாரோட செந்தமிழ்நாடு என்னும் போதிநிலை அப்படின்ற பாடலை கேட்டிருக்கீங்களா ஆ அந்த மெட்டில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பாட்டை பாட போகிறோம் எங்கே பாடலாமா சரி இந்திய என்னாடென்னும் போதி நீலே இன்ப தேன் வந்து பாயேது காதி நீலே இந்தி என்னும் போதி நீலே இன்ப தேன் வந்து பாயேது காதி நீலே தந்தன தந்தன தந்தானே தன தந்தன தந்தன தந்தானே எங்கள் பெருமை சொல்லிடும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எங்கள் பெருமை சொல்லிடும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலு தந்தன தந்தன தந்தானே தன தந்தன தந்தன தந்தானே இயற்கை வளங்கள் கொண்ட நாடு உயர் பண்பு பாரம்பரியம் கொண்ட நாடு இயற்கை வளங்கள் பண்பு பாரம்பரியம் கொண்ட நாடு கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் கலைநுட்ப சின்னங்கள் உள்ள நாடு கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் கலைநுட்ப சின்னங்கள் உள்ள நாடு இந்திய நாடென்னும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் பெருமை சொல்லிடும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே தந்தன தந்தன தந்தானே தன தந்தன தந்தன தந்தானே கல்வெட்டில் உண்டுங்கு சேதி நூறு ஆண்ட பரம்பரை ஐயா ஆண்ட பரம்பரை பெருமை கூற செப்பு தகடுகள் நாணயங்கள் எல்லாம் செப்பிடும் சேதிகள் பொக்கிசமே இந்திய நாடென்னும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலை எங்கள் பெருமை சொல்லிடும் பேச்சி ஒரு சக்தி பிறக்குது முச்சி நிலே தந்தன தந்தன தந்தானே தன தந்தன தந்தன தந்தானே இனம் மொழி பலவாயினும் யாம் ஒன்று பட்டே தினம் வாழ்ந்திருப்போம் இனம் மொழி பலவாயினும் தினம் ஒன்று பட்டே நாம் வாழ்ந்திருப்போம் என்றும் இந்திய அன்னையின் பிள்ளைகளாய் திருநாட்டின் நாட்டின் இறையாண்மை காத்திருப்போம் என்றும் இந்திய அன்னையின் திரு நாட்டின் இறையாண்மை காத்திருப்போம் தந்தானே என்ன மாணவர்களே பாட்டு நல்லா இருந்துச்சா சரி இந்த பாட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆ நம்ம இந்தியாவினுடைய பெருமை பற்றி தெரிஞ்சிட்டிங்க அதனுடைய சிறப்பு வரலாறு இதையெல்லாம் எடுத்து சொல்கிறதாக இந்த பாட்டு இருந்துச்சு இல்லையா நம்ம இந்திய வரலாறை பற்றி தான் இன்றைய பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கான பயிற்சிக்குள்ளே நம்ம போகலாமா முதலாவதாக இந்த பயிற்சி ஒரு மன வரைபடத்தினுடைய அடிப்படையில் இந்த பயிற்சி உங்களுக்கு நாங்கள் வழங்க போகிறோம் சரிமானவர்களே இந்த மனவரைபடத்தை நல்லா பாருங்கள் நம்ம இந்தியாவினுடைய வரலாறு அப்போ இந்திய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம் ஒன்று தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு மற்றொன்று பின் இடைக்கால இந்திய வரலாறு அதாவது கிபி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ பின் இடைக்கால இந்திய வரலாற்றினுடைய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்குமான காலகட்டத்தை பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இத்தகைய பெருமை வாய்ந்த நம்ம இந்திய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்றுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ சான்றுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வரலாறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்போ வரலாறு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கடந்த கால நிகழ்வை பற்றி நம்ம தான் வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கடந்த கால நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு அதுக்குன்னு சில சான்றுகள் வேணும்ல அப்போ அந்த வரலாற்றை அறிஞ்சிக்கிறதுக்கு சான்றுகள் மிக முக்கியமானதாக இருக்குது இப்போ சான்றுகள்னா என்னன்னு சொல்லுங்க மாணவர்களே அதாவது கடந்த காலத்தை மறுக்கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆவணங்கள் அல்லது பதிவுகள் இதை எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நம்மளுடைய வரலாற்றை அறிஞ்சு கொள்ளக்கூடிய சான்றுகளை நம்ம எத்தனை பிரிவாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம் ஒன்று முதல் நிலை சான்றுகள் இன்னொன்று இரண்டாம் நிலை சான்றுகள் இப்போ முதல் நிலை சான்றுகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா அதாவது பொறிப்புகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் நாணயங்கள் நினைவு சின்னங்கள் இதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ இரண்டாம் நிலை சான்றுகள் என்னென்னு பார்க்கலாமா இலக்கியங்கள் கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள் குறிப்புகள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய பயணிகள் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த மன்னருடைய ஆட்சி மக்களுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் பற்றிய குறிப்புகளை ஆவணங்களாக எழுதி வச்சுருப்பாங்க அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குறிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சுயசரிதை நூல்கள் அதாவது வாழ்க்கை வரலாறு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுயசரிதை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ பயோகிராஃபிக்கும் ஆட்டோ பயோகிராஃபிக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பயோகிராஃபி அப்படின்னா ஒரு மன்னரை பற்றியோ ஒரு மனிதரை பற்றியோ அவரை புகழ்ந்து மற்றொருவர் நூல் எழுதினாங்க அப்படின்னா அதுக்கு பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பேர் இதே இது அந்த மன்னரையோ இல்லை அந்த நபரையோ பற்றி அவரே எழுதிக்கிட்டால் அதுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா சுயசரிதை அதாவது ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பேர் இப்போ இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சரி மாணவர்களே இப்போ முதல் நிலை சான்றுகள்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க இரண்டாம் நிலை சான்றுகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ முதல் நிலை சான்றுகள்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் கல்வெட்டுகள் பொறிப்புகள் பட்டயங்கள் இதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா இப்போ கல்வெட்டுகள் நிறைய இடங்கள்ல நீங்க கோவிலில் போகும்போது இந்த கல்வெட்டுகளை பார்த்துருப்பீங்க இந்த கல்வெட்டுகளில் என்ன இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆட்சி முறை மக்களினுடைய வாழ்க்கை அந்த மன்னர்கள் மற்றவங்களுக்கு கழித்த நன்கொடைகள் கொடைகள் இதை பற்றியெல்லாம் கல்வெட்டுகளில் பொறிச்சு வச்சுருப்பாங்க குறிப்பாக சோழர்கள் காலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோழர்களினுடைய காலத்தில் நிறையா பள்ளிக்கூடங்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிலங்களை தானமாக கொடையாக கொடுத்தாங்க அது குறித்த கல்வெட்டுகள் இன்றைக்கி நம்ம பல இடங்களில் கோவில்களில் நம்ம அந்த கல்வெட்டுக்களை பார்க்கலாம் சரி இப்படி நிலங்களை கொடையாக கொடுக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது ஒவ்வொரு கொடை கொடுக்கக்கூடிய நிலத்திற்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இப்போ அந்த நிலங்கள் தொடர்பான செயல்பாட்டுக்கு நம்ம போகலாம் சரியா மாணவர்களே இந்த செயல்பாடு ஒரு பொருத்துக வடிவத்துல இருக்கும் இப்போ யார் யாருக்கு நிலங்கள் நன்கொடையாக வழங்கப்படுது அப்படிங்கிறது ஒரு புறத்துல இருக்கும் அந்த நன்கொடையாக வழங்கக்கூடிய நிலங்களுக்கு என்ன பெயர் அப்படிங்கிற அட்டை வந்து தனித்தனியாக வச்சிருப்போம் இப்போ அந்த நிலங்களுக்கு நேராக இந்த அட்டையை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியாக பொருத்தணும் இப்போ அந்த கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களும் அதற்கான பெயர்களையும் பத்தி பார்க்கலாமா மாணவர்களே சரி கவனமாக இந்த செயல்பாட்டை கவனிங்க சரி முதலாவதாக பிராமணர் அல்லாத உடமையாளர்களுக்கு சொந்தமாக நிலங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த நிலச்சுவாந்தாரர்கள்லாம் நிலங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த நிலங்களுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா வேளாண் வகை நிலங்கள் அப்படின்னு சொல்லி பேர் அந்த நிலங்களுக்கு சுஜாதா நீ சொல்லு ஆ வகை நிலங்கள் அப்படின்னு சொல்லி பேர் அடுத்ததாக பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்ப பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பேரு பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லி பேர் அப்ப பிரம்மதேயம் அப்படிங்கிற அட்டையை சரியா இந்த இடத்துல நம்ம கொண்டு போய் என்ன செய்யணும் சரியாக பொருத்தணும் சரியாக மாணவர்களே சரி அடுத்ததாக கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்படக்கூடிய நிலங்களுக்கு என்ன பேரு சாலபோகம் அப்படின்னு சொல்லி பேர் என்னன்னு பேரு சாலபோகம் அப்படின்னு சொல்லி பேர் அப்போ அந்த பொறுத்துக்காட்டையில் இருக்கக்கூடிய சாலபோகம் அப்படின்றத சரியாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்தணும் புரிந்ததாக மாணவர்களே சரி அடுத்ததாக கோவில்களுக்கு கொடையாக வழங்கக்கூடிய நிலங்கள் அப்போ அந்த கோவில்களில் திருவிழாக்கள் பூஜை நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் செலவாகும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க அரசர்கள்னா அந்த கோவிலுக்குன்னு சில நிலங்களை எழுதி வச்சிருவாங்க அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த கோவில் நிர்வாகிகள் அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிக்குவாங்க அப்போ இப்படி வழங்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவதானம் அப்படின்னு சொல்லி பேர் என்ன பேரு தேவதானம் அப்படின்னு சொல்லி பேர் அடுத்ததாக சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அழிக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தம் அப்படின்னு சொல்லி பேர் என்ன பேரு சந்தம் சரி மாணவர்களே இப்போ சோழர்கள் காலத்தில் நிலங்களை கொடையாக வழங்கினாங்க யார் யாருக்கு நிலங்கள் வழங்குறாங்க அந்த நிலங்களுக்கான பெயர்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாமா சரி மாணவர்களே இப்போ நீங்கள் சோழர்கள் காலத்தில் கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அவற்றுக்கான பெயர்கள் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க சரியா நம்ம இப்போ அடுத்த செயல்பாட்டுக்குள்ளே போகலாம் அடுத்த செயல்பாடும் ஒரு பொருத்துக வடிவத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது முதன்மை சான்றுகள் படித்தோம் இல்லையா பொறிப்புகள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் செப்புப்பட்டயங்கள் நினைவுச் சின்னங்கள் இதெல்லாம் படித்தோம் இல்லையா இப்போ அது தொடர்பான ஒரு பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பயிற்சியில் பொறிப்புகள் நாணயங்கள் நினைவு சின்னங்கள் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு பெரிய பொறுத்துக்காட்டையில் நம்ம வச்சுக்கிறோம் இப்போ அதுக்கான சின்ன சின்ன பதக்கங்கள் அதோடு தொடர்புடைய சொற்களான சின்ன சின்ன பதக்கங்களை நம்ம எழுதி அந்த இடத்துல கொண்டு போய் இதை சரியாக பொருத்தணும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் இப்போ நினைவு சின்னங்கள் நினைவு சின்னங்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் கோவில்கள் கோபுரங்கள் மசூதிகள் கல்லறைகள் ஸ்தூபிகள் கோட்டைகள் அரண்மனைகள் இது எல்லாமே நம்ம நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நினைவு சின்னம் அப்படின்னா அதோடு தொடர்புடைய இந்த சொற்களெல்லாம் எல்லாம் அடங்கிய அட்டையை கரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பொருத்தணும் இப்போ நினைவு சின்னங்களுக்கு நம்ம பொருத்தலாமா நினைவு சின்னங்களுக்கு நம்மகிட்ட என்னென்ன அட்டைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை கோட்டைகள் கோவில் கோபுரங்கள் ஸ்தூபிகள் மசூதிகள் கல்லறைகள் அப்போ இதுக்கு சரியாக பொருத்தும் பொழுது இதற்கான விடை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செயல்பாடு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரியா மாணவர்களே சரி இப்போ வரலாற்றை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆதாரங்களில் முதன்மை சான்றுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம் மாணவர்களே இப்போ உங்களுக்கு சில விடுகதைகளை நான் கேட்க போறேன் கேட்கவா அதுக்கு பதில் சொல்றீங்களா சரி தலை குனிந்து இவற்றை வாசித்தால் வாழ்வில் என்றும் நம்மை தலை நிமிர்ந்து வாழச் செய்திடும் அது எது சரியா சொல்லுங்க பார்க்கலாம் செந்தில் நீ சொல்லு ஆ புத்தகங்கள் ஆமாம் மாணவர்களே அடுத்த விடுகதைக்கு நம்ம போலாமா இந்தியாவினுடைய கடைக்கோடியில் பிறந்து அணு விஞ்ஞானியாகி நாட்டின் முதல் குடிமகனாகிய பெருமானினுடைய சுயசரிதையை சொல்லக்கூடிய நூலினுடைய பெயர் என்ன யார் சொல்லுவீங்க கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் ஜான் எந்திரிச்சு நீ சொல்லு ஆ அதாவது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமினுடைய அக்னி சிறகுகள் அப்படிங்கிற நூல்தான் அப்துல் கலாமினுடைய சுயசரிதை நூல் சரியாக சொன்ன ஜான் சரி மாணவர்களே இப்போ எல்லாம் பிரிஸ்க் ஆகிட்டீங்களா இன்னும் ஒரே ஒரு விடுகதை உங்களுக்கு நான் கேட்க போகிறேன் சரி ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன நம்ம தமிழ் மொழியில் ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு இல்லையா நம்ம தமிழ் அன்னைக்கு அணிகலன் மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அதனுடைய பெயர்களை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஆ ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிமானவர்களே அடுத்ததாக நம்ம செயல்பாட்டுக்கு போகலாமா சரி உங்கள் பயிற்சி கட்டகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நாற்பத்தைந்தாவது பேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ செயல்பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாம் நிலை சான்றுகள் பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க செயல்பாட்டுக்குள்ளே போகலாம் இப்போ இந்த செயல்பாட்டில் மாணவர்களே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சான்றுகள் இந்த இரண்டாம் நிலை சான்றுகளில் மிக முக்கியமானதான இலக்கியங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இலக்கியங்களை நம்ம எத்தனை பிரிவாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய இலக்கியங்கள் சமய சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் இப்போ சமய இலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா கடவுளை பற்றி கடவுளை சொல்லக்கூடிய அடியவர்கள் பற்றி இவங்களையெல்லாம் பற்றி பக்தி மார்க்கத்தோடு எழுதக்கூடிய இலக்கியங்களுக்கு சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பேர் அப்போ சமய சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னா ஒரு மன்னரினுடைய ஆட்சி முறை மக்களினுடைய வாழ்க்கை முறை இன்னும் பிற அவர்கள் செய்த போர்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய நூல்களுக்கு சமய சார்பற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லி பேர் இப்போ இந்த சமய இலக்கியங்களில் என்னென்ன இலக்கியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா பொதுவாக சோழர்களினுடைய காலத்தை பக்தி இலக்கியங்களினுடைய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல தான் அதிகமான பக்தி இலக்கியங்கள் வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இயற்றப்பட்டது இப்போ அந்த இதை நம்ம பார்க்கலாம் இப்போ சமயம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கனாலே அப்ப சைவமும் வைணவமும் தலை தோங்கி வளர்ந்துட்டு இருந்த காலகட்டம் அப்ப சைவ சமயத்திலையும் நிறைய பக்தி நூல்கள் வந்துச்சு வைணவ சமயத்திலையும் நிறைய பக்தி நூல்களை எழுதினாங்க இப்போ நம்ம இந்த சமயம் சார்ந்த இலக்கியங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவதாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் பயிற்சியிலன்னு பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்க இப்போ கம்பராமாயணம் ராமனினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூலாக இருக்கு அப்போ அந்த கம்பராமாயணத்தை யார் இயற்றினாங்க அப்படின்னா நீ எளிதில் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா அந்த நூலிலேயே அந்த நூலாசிரியரினுடைய பெயரும் சேர்ந்து இருக்குது இப்போ கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் கம்ப ராமாயணத்தை எழுதியது கம்பர் சரி அடுத்ததாக பெரிய புராணம் பெரிய புராணத்தை சேக்கிலார் பெருமான் எழுதினார் நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய நூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணம் சரி இது சைவ சமய நூல்களில் ஒன்றாக இருக்குது சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாசகம் இது மாணிக்க வாசகரால் இந்த திருவாசகமானது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இயற்றப்பட்டது இதுவும் சைவ சமயத்தை சார்ந்த நூல் அடுத்ததாக ஆழ்வார்கள் வைணவத்தை போற்றி வளர்த்தவர்கள் தான் யாருன்னா இந்த ஆழ்வார்கள் இந்த பன்னிரு ஆழ்வார்கள் எழுதியது தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை யார் தொகுத்தாங்க அப்படின்னா நாதமுனிகள் அப்படின்றவர் தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து நமக்கு வழங்கியவர் அடுத்ததாக கீதா கோவிந்தம் இது பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஜெயதேவர் அப்படின்றவரால் இயற்றப்பட்டது தான் இந்த கீதா கோவிந்தம் அடுத்ததாக நாயன்மார்களினுடைய பாடல்கள் அனைத்தையும் அந்த பதினோரு திருமுறைகளையும் நம்பியாண்டார் நம்பி வந்து நமக்கு தொகுத்து இருக்காரு இது இல்லாமல் இந்த பக்தி இலக்கியங்களில் கபீர்தாசரனுடைய அந்த பக்தி இயக்கமும் இதில் சேருது அப்போ சமயம் சார்ந்த இலக்கியங்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாணவர்களே சரி இப்போ சமய சார்பற்ற இலக்கியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சமய சார்பற்ற இலக்கியங்களில் கங்கா கங்காதேவி இயற்றிய மதுரா விஜயம் அதாவது அப்பெல்லாம் நிறைய பெண்களும் நூல்கள் எழுதுறவங்களாக இருந்தாங்க இலக்கண இலக்கியங்களில் புலமை உள்ளவங்களாக இருந்தாங்க கிருஷ்ண மனைவி தான் இந்த கங்காதேவி இவங்க எழுதியது தான் என்னன்னு பார்த்தோம்னா மதுரா விஜயம் அப்படின்றது அடுத்ததாக கிருஷ்ண அமுக்த மால்யா அப்படிங்கிறக்கூடிய கூடிய நூல் இதுவும் ஒரு சமய சார்பற்ற இலக்கியமாக இருக்கு அடுத்து சாந்த் பார்தியின் பிருத்திவிராஜ் ரோசா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பிருத்திவிராஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்வதாக அமைஞ்சிருக்கு சரியா மாணவர்களே இப்போ அடுத்ததுக்கு போகலாமா சரி இஸ்லாமியர்களுக்கு அதாவது இந்தியாவில் இஸ்லாம் தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டத்தை பற்றி நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரே நூல் எது அப்படின்னா ராஜதரங்கினி இந்த ராஜதரங்கிணி யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கணர் எழுதப்பட்டது தான் இந்த ராஜதரங்கிணி அப்படின்ற கூடிய இந்த நூல் அடுத்ததாக இப்போ நம்ம என்னென்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் சமய சார்புடைய இலக்கியங்கள் என்னென்ன சமய சார்பற்ற இலக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க சரியா மாணவர்களே அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாமா அடுத்ததாக மாணவர்களே இந்த செயல்பாட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அந்த நூலை யார் எழுதுனாங்க அந்த நூல் நமக்கு என்ன செய்தியை கூறுது அப்படிங்கிற விஷயங்களை ஒரு அட்டவணையாக இந்த செயல்பாட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அட்டவணையை நம்ம பார்க்கலாமா சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம இந்திய வரலாற்றில் முகலாயர்களுக்கு அப்படின்னு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இப்ப அவர்களுடைய காலகட்டங்களில் இயற்றப்பட்ட நூல்கள் அந்த நூல்களை இயற்றியவங்க யாரு அந்த நூல் நமக்கு கூறக்கூடிய செய்திகளை எல்லாம் இந்த செயல்பாட்டில் நம்ம தெளிவா பார்க்கலாம் சரி மாணவர்களே முதலாவதாக தபகத் இ நசிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் இந்த நூலை எழுதினவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாள் இந்த நூல் எதை பற்றி நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரியின் படையெடுப்பு முதல் கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரையிலான நிகழ்வுகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ் உல்மா அசிர் இதை எழுதியவர் ஹசன் நிஜாமி அப்படின்றவர் இந்த நூல் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்புதீன் ஐபக் பற்றிய செய்திகள் டெல்லி சுல்தானியத்தின் வரலாறு இதையெல்லாம் வந்து இந்த நூல் வந்து நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்குது இந்த நூல் பார்த்தீங்கன்னா அரசினுடைய முதல் இசைவை பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தாஜ் உல்மா அசிர் அப்படின்ற நூலை சொல்லலாம் இப்போ குப்புதீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லி சுல்தானியம் படிச்சிருக்கீங்களா அடிமை வம்சம் அடிமை வம்சத்தை தோற்றுவித்த மன்னன் தான் யாரு அப்படின்னா குப்புதீன் ஐபக் அவரனுடைய வாழ்க்கை வரலாறை கூறுவதாக இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்குது சரி அடுத்ததாக பாருங்க தாரிக் பிரோஷாஹி இந்த நூலை எழுதினவர் ஜியாவு பரணி அப்படிங்கிறவர் இந்த நூல் என்ன செய்தியை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் முதல் ஃபிரோஷா துக்லக்கின் ஆட்சி வரையிலான வரலாற்றை நமக்கு சொல்வதாக இருக்குது இப்போ நம்ம டெல்லி சுல்தான்களில் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம்தான் முதல் வம்சம் அப்போ இந்த அடிமை வம்சத்திலிருந்து துக்லக் வம்சம் வரைக்குமான ஆட்சியினுடைய வரலாற்றை எடுத்து சொல்வதாக இந்த நூல் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு சரிமானவர்களே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலின் பெயர் பார்த்திங்கன்னா தாரிக் இ பெரிஷ்டா இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிஷ்டா அதாவது இந்த நூல் நமக்கு என்ன செய்தியை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முகலாய ஆட்சியினுடைய எழுச்சியைப் பற்றி இந்த நூல் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுது சரி மாணவர்களே அடுத்து பாருங்க பாபர் நாமா இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்களின் மன்னர்களில் சிறந்தவரான பாபர் இது பாபரினுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு எடுத்து சொல்வதாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்தது அயனி அக்பரி அக்பர் நாமா ரெண்டு நூல்களினுடைய பேர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நூலையுமே யார் எழுதியிருக்காங்க அபுல் பாசல் அப்படின்ற எழுத்தாளர் எழுதியிருக்கார் இந்த நூல் வந்து நமக்கு என்ன விஷயத்தை எடுத்து சொல்வதாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் அக்பரை பற்றிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு எடுத்து சொல்வதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு சரி அடுத்த நூல் பாருங்க பாருங்கி ஜஹாங்கீரி இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஜஹாங்கீரனுடைய சுயசரிதை நூலாக இது கருதப்படுகிறது இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீரு அப்போ இது என்னது பயோகிராஃபியா ஆட்டோ பயோக்ராஃபியா ஆ ஆட்டோ பயோகிராஃபி வெரி குட் சாரி அடுத்ததாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தபஹத் இ அக்பரி இந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன் அகமத் அப்படின்றவர் இந்த நூல் நமக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரினுடைய வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை வாய்ந்த நூலாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு சரிமானவர்களே அடுத்ததாக உங்களுக்கு என்ன நூல் பெயர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தாரிக் இ பதானி இந்த தாரிக் இ பதானி அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதானி இந்த நூல் நமக்கு என்ன செய்தியை எடுத்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரினுடைய ஆட்சி மத கொள்கை குறித்த ஒளிவு மறைவின்றி நமக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய நூலாக இந்த தாரிக் ஈ பதானி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது சரிமானவர்களே இந்த செயல்பாட்டில் நீங்கள் முகலாயர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் அந்த நூல் நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அடுத்ததாக இதே போல இன்னொரு செயல்பாட்டை நம்ம பார்க்கலாம் இந்த செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே அறிஞர்களினுடைய பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அந்த அறிஞர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு சில அட்டைகள் கொடுத்துருக்காங்க இதை சரியாக நம்ம அந்த பெயரோடு கரெக்டாக பொருத்தணும் இப்போ நான் நாடுகளினுடைய பெயர்களை சொல்கிறேன் நீங்கள் அந்த அறிஞர்களினுடைய பெயர்களை கரெக்டாக பொருத்தணும் பொருத்தலாமா சரி முதல்ல வெனிஸ் நாடு வெனிஸ் கொடுத்துருக்காங்க அந்த வெனிஸ் நாட்டினுடைய அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ அடுத்ததாக நாடுகளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்போ ஆப்கானிஸ்தான்னா அதுக்கான அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்புரிணி அப்போ அல்புரணியை சரியாக நமக்கு ஆப்கானிஸ்தானத்துக்கு நேராக நம்ம பொருத்தணும் சரி அடுத்து மொராக்கோ அதில் நமக்கு அந்த அறிஞருடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மொராக்காவை சேர்ந்தவர் யாரு இபின் பதுடா அப்போ அந்த பெயரை நம்ம கரெக்டாக அதுக்கு நேராக பொருத்தணும் சரி அடுத்ததாக இத்தாலி அப்ப இத்தாலி நாட்டை சேர்ந்த அறிஞர் யாரு அப்படின்னா நிக்கோலோ கோண்டி அப்போ நிக்கோலோ கோண்டியை நம்ம சரியாக இத்தாலிக்கு நேராக பொருத்தணும் சரி அடுத்து ஹீரட் அதாவது மத்திய ஆசியா மத்திய ஆசியாவுக்கு நேராக எந்த அறிஞருடைய பெயரை பொருத்துறது ஆ அப்துல் ரசாக் அவருடைய பெயரை சரியாக நம்ம பொருத்தணும் சரி அடுத்ததாக போர்ச்சுக்கல் அப்போ போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்த அறிஞர் யார் டொமிங்கோ பயஸ் சரிமானவர்களே அப்போ அந்த போர்ச்சுக்கலுக்கு எதிராக டொமிங்கோ பயஸினுடைய பெயரை நம்ம சரியாக பொருத்தணும் இப்போ அனைவரும் இதை கரெக்டான ஆன்சரை சரியாக பொருத்திட்டீங்க வெரி குட் சரியா மாணவர்களே இந்த பாடம் உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் திக்ஷா ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த திக்ஷா ஆப்பில் போய் இந்த பாடக்கருத்துக்களை நீங்கள் மறுபடியும் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மாணவர்களே இந்த பயிற்சி கட்டகத்தினுடைய இறுதி பக்கத்தில் மதிப்பீட்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு ஒரு செயல்பாடுகள் கொடுக்குறேன் இந்த முதல்நிலை சான்றுகளில் நம்ம நினைவு சின்னங்கள் பார்த்தோம் இல்லையா அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் என்னென்ன அப்படின்ற பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி அதை உங்களுடைய ஆல்பம் ஸ்கிராப் புக்கில் ஒட்டி நீங்கள் அதை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட காமிங்க இதெல்லாம் உங்களுக்கு பாடக்கருத்துக்களை நீங்கள் எளிமையாக உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியா மாணவர்களே இன்றைய வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மாணவர்களே